கண்ணா கவனிங்க திஸ் இஸ் ரூபி தெரசா எடுத்துக்காட்டு 3.6 தீர்க்க சால்வ் எடுத்து எழுதிக்கிட்டே சொல்லலாம் 3x + y - 3z = 1 இது என்னது முதல் சமன்பாடு அடுத்தது -2x 2 வேற மாதிரி போடுறோம் -2x - y + 2z = 1 இது இரண்டாவது சமன்பாடு என் கூடவே கணக்கு செய்யுங்க கண்ணு -x - y + z = 2 இது மூணாவது சமன்பாடு பேரண்ட்ஸ் எல்லாம் தொந்தரவு கொடுக்கவே வேண்டாம் அழகா வீடியோ போட்டு என் கூடவே செஞ்சினாலே அப்படியே கத்துக்கிட்டே வந்துடலாம் போர்ஷன் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரியாடா கண்ணா ஏதாவது டவுட் இருக்கு ஏதாவதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சரியா இப்ப கவனிங்க எது வந்து இப்ப நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த பிளஸ் ஒய் இங்க மைனஸ் ஒய் இங்க மைனஸ் ஒய் அப்ப நீக்கல் முறை இந்த ஒய்ய வந்து நம்ம எலிமினேட் பண்ற மாதிரி எடுத்துக்கலாம் அப்ப முதல் சமன்பாடையும் இரண்டாவது சமன்பாடையும் நம்ம முத கூட்டிக்கலாம் ஏன்னா இரண்டு மாறிகள் உள்ள சமன்பாடா மாத்தணும் இல்லையா அப்ப ஃபர்ஸ்ட் முதல் சமன்பாடு 3x + y - 3z = 1 இரண்டாவது சமன்பாடு -2x - y + 2z = 1 ஏன் மிஸ் இப்படி எடுக்கிறோம்னு போன கணக்குல அவ கேட்டா அதாவது இரண்டு மாறிகள் உள்ள சமன்பாடா மாத்தணும் அப்ப ஏதாவது ஒரு மாறிய நம்ம கேன்சல் பண்ணணும் இப்ப மொதல் ரெண்டை எடுத்து எந்த மாறிய நீ நீக்குறீங்களோ அதே மாறியதான் அடுத்த ரெண்டுலயும் நீக்கணும் இப்ப இங்க ஒய்ய நீக்கணும்னா அடுத்ததுலயும் ஒய் தான் நீக்கணும் இப்ப இது கேன்சல் ஆயிடும் பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் இப்ப இது பிளஸ் 3x இது -2x குறிகள் மாறிவதா அப்ப கழிக்கணும் 3x - 2x போச்சுன்னா 1x 1னும் போது இங்க கெளி எழுத தேவையில்லை இங்க -3z + 2z 3ல 2 போச்சுன்னா 1z என்ன 1 - 1 அதனால 1 எழுதல நான் புரியுதா =1 ஐயும் 1ஐயும் கூட்டினா என்னது 2 அப்ப இது என்னது சமன்பாடு 4 அடுத்து நீ எடுக்கக்கூடிய ரெண்டு சமன்பாடுலயும் எதை வந்து நீக்கணும் நீ ஒய்யதான் நீக்கணும் அப்ப மறுபடியும் நான் பார்த்தா 1வது சமன்பாடையும் 3வது சமன்பாடையும் எடுத்தா எளிமையா இருக்கு ஆனா 2ஐயும் 3ஐயும் கூட எடுக்கலாம் ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாது 1வது சமன்பாடையும் 3வது சமன்பாடையும் எடுத்தீனா இதுல பிளஸ் வருது இதுல மைனஸ் வருது அதனால கூட்டும் போது டைரக்டா என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் அதனால அதை நான் எடுத்துக்கிறேன் 2ஐயும் 3ஐயும் எடுத்தோம்னா என்ன பண்ணும் கழிக்கணும் வேற ஒண்ணும் கிடையாது அதனால அடுத்தது என்ன பண்றேன் 1வது சமன்பாடு கூட்டல் 3வது சமன்பாடு சரியா முதல் 1வது சமன்பாடு என்னது 3x + y - 3z = 1 அடுத்தது -x - y + z = 2 சரியாடா கண்ணா இது வந்து சும்மா ரெப்ரசன்டேஷனுக்காக போட்ட கோடு நீக்குன்னு அதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காது சரியா இப்ப இது ரெண்டையும் என்ன பண்றோம் கூட்டுறோம் 3x ல இருந்து எக்ஸ் போச்சுன்னா எத்தனை எக்ஸ் 2x இது என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் இப்போ 3z ல இருந்து போச்சுன்னா 2z என்ன 2z மைனஸ் ஏன்னா 3ல இருந்து தான் 1 கழிக்கிறோம் அப்ப 3z க்கு என்ன குறி இருக்குது மைனஸ் அடுத்தது 1ஐயும் 3ஐயும் 1ஐயும் 2ஐயும் கூட்டினா என்னது 3 அப்ப இது 5வது சமன்பாடு சரியாடா கண்ணா புரியுதா புரியலையா அடுத்தது இப்ப இது ரெண்டையும் எடுக்கலாம் இப்ப பாருங்க 4வது சமன்பாடு இது 5வது சமன்பாடு இந்த 4வது சமன்பாட எதால இங்க நான் 2x னு வரணும்ன்ற மாதிரி மாத்துறேன் இல்லாட்டி 2z னு வர மாதிரி மாத்தணும் ஏதாவது ஒண்ணு இப்ப நான் z-ஐ எடுத்துக்கறானா x எடு எதை வேணாலும் எடுத்துக்கலாம் ஏன்னா ரெண்டுமே ஒரே குறிதான் அதனால இதை எதால பெறுகிற 2ஆல பெறுகிற இப்படி போடும்போது சமன்பாட்டுக்கு வட்டமிட்டு காட்டிடு இது வந்து எந்த எண்ணால பெறுகிறீங்களோ அது அப்ப 2x மைனஸ் 2z
ரெண்டு ரெண்டு நாலு. அடுத்த இந்த சமன்பாடை அப்படியே எழுதிக்கிறோம். ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு செட் ஈக்குவல் டு மூணு. இது எத்தனாவது சமன்பாடு? ஐந்தாவது சமன்பாடு. இப்ப இதை என்ன பண்றோம் அப்படின்னா கழிக்கிறோம். இதை என்ன பண்றோம்? கழிக்கிறோம். அப்ப குறிகளை மாத்தலாமா? மைனஸ் இங்க என்னது பிளஸ், இங்க என்னது மைனஸ். அப்ப என்ன ஆயிடும்? இது கேன்சல் ஆகும். அப்ப இங்க என்ன வருது? ஜீரோ. புரியுதுங்களா? இங்க என்ன வருது? ஜீரோ. நாலுல மூணு போச்சுன்னா ஒன்னு. உங்க புக்ல இது மேல இருக்கு, இது கீழே இருக்கு, மைனஸ் ஒன்னு. அதை பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத. எந்த சமன்பாடு வேணாலும் எதை வேணாலும் செய்யலாம் நம்ம. புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியுதா புரியலையா? இப்ப ஜீரோ ஈக்குவல் டு ஒன்னு. அதே மாதிரி இத பார்த்த உடனேயே இது தவறான முடிவு. ஜீரோ ஒன்னும் சமமா? அப்ப தவறான முடிவை பெறுகிறோம் இங்கு. புரியுதா? நாம் ஜீரோ சமம் ஒன்று என்ற தவறான முடிவை பெறுகிறோம். உடனே இதை பார்த்த உடனே தீர்வு இல்லைன்றலாம். புரியுதா? என்ற தவறான முடிவை பெறுகிறோம். தவறான முடிவை பெறுகிறோம். சரியாடி கண்ணு. அப்ப என்ன, இந்த தொகுப்பானது ஒருங்கமைவற்றது. புரியுதா? ஆனா அதெல்லாம் அவங்க கேட்கல, தெரிஞ்சுக்கோங்க. இந்த தொகுப்பானது, இந்த தொகுப்பானது ஒருங்கமைவற்றது. ஒருங்கமை உடையதா ஒருங்கமைவற்றதான்னு கேட்டா இப்படி வந்தா என்னது? இந்த தொகுப்பானது ஒருங்கமைவற்றது, இன்கன்சிஸ்டன்ட். ஒருங்கமைவற்றது. இது தேவையில்லை, எழுதி தெரிஞ்சுக்கிறோம். அப்ப என்னது? எனவே. புரியுதுங்களா? இல்லாட்டி மேலும்னு கூட எழுதிக்கிறோம், ஒன்னும் தப்பு கிடையாது. ஏன்னா இதை எழுதுனதுனால. மேலும் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டு தொகுப்பிற்கு, கொடுக்கப்பட்ட, என் கூடவே செஞ்சிட்டு இருக்கிறீங்களா கணக்கு? கொடுக்கப்பட்ட சமன்பாட்டு தொகுப்பிற்கு என்ன இல்லை? தீர்வு இல்லை. தொகுப்பிற்கு தீர்வு இல்லை. இது உங்க புக்ல குறிப்புல கொடுத்திருக்கிறாங்க. இது உங்க புக்ல என்ன பண்ணிருக்காங்க? கொடுத்திருக்கிறாங்க. பாருங்க, மேற்கண்ட படிநிலைகளில் ஜீரோ ஈக்குவல் டு ஒன்னு என்பது தவறான முடிவு கிடைக்கும். அந்த சமன்பாட்டு தொகுப்பிற்கு தீர்வு இல்லை. கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையா? இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்க கேட்டாங்க, அவங்களுக்கு வந்து அதை போடலையே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாருங்க, அதையும் வச்சிடறேன். சரியா? புரியுதா புரியலையா? அடி கண்ணு. கொடுத்துருக்கா ஜீரோ ஈக்குவல் டு ஒன், நோ சொல்யூஷன். இப்ப இந்த இடத்துல நம்ம இப்படி செஞ்சோம் அல்லடி கண்ணு, ஒன்னு கூட்டல் மூணு. இப்ப இந்த ரெண்டையும் மூணையும் எடுத்து இந்த கணக்கு செய்யலாம். போன தடவையே அந்த மாடல் மாத்தி செய்யலாம், ஆனா புக்ல இருந்ததுனால நான் அதை செய்யல. புரியுதுங்களா? இந்த புக்ல இப்ப இதை கொஞ்சம் மாத்தி செஞ்சேன். ஏன்னா அப்படியே இருக்கிற மாதிரி செஞ்சுட்டு என்ன ஆகுது, எக்ஸாம் ஹால்ல போன உடனே வேற மாதிரி போடும்போது டவுட் வருது உனக்கு. அதனாலதான் நான் புக்ல இருக்கிற மாதிரி இருக்கிறத விட வேற இதை நான் ஆல்டர்னேட் பண்ணியும் இதுல செஞ்சு காட்டுறேன். இப்ப இந்த இடத்துல பாருங்களேன், ரெண்டையும் மூணையும் எடுக்கலாமா? ரெண்டாவது சமன்பாடையும் மூணாவது சமன்பாடையும் வேற கலர்ல செய்யிட்டாடி. ரெண்டாவது சமன்பாடு என்ன இருக்குது? ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் ரெண்டு செட் ஈக்குவல் டு ஒன்னு. கொஞ்சம் கவன சிதறல் வருதுன்னு வயசானதுனால கொஞ்சம் ஏதாவது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுங்க. மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் இசட். கணக்கு போடும்போது கவன சிதறல் வரக்கூடாதுதான். தொடர்ச்சியா வீடியோ போட்டே இருக்கிறோம்ல. இப்ப இது எத்தனாவது சமன்பாடு? ரெண்டாவது சமன்பாடு. இது எத்தனாவது சமன்பாடு? மூன்றாவது சமன்பாடு. இப்ப இந்த ரெண்டு சமன்பாடையும் என்ன பண்ணணும்? கழிக்கணும். கழித்தல்னா என்ன பண்ணணும்? குறிய மாத்தணும். இது பிளஸ், இது பிளஸ், இது மைனஸ், இது மைனஸ். அப்பதான் என்ன ஆகும்? இந்த மைனஸ் ஒய்யும் இந்த பிளஸ் ஒய்யும் கேன்சல் ஆகும். இது மைனஸ் ரெண்டு எக்ஸ், இது பிளஸ் எக்ஸ். குறிகள் மாறி வந்தா கழிக்கணுமா? ரெண்டு எக்ஸ்ல இருந்து எக்ஸ் போச்சுன்னா மைனஸ் ரெண்டு எக்ஸ்ல இருந்து பிளஸ் ஒரு எக்ஸ் போச்சுன்னா மைனஸ் எக்ஸ். இங்க பிளஸ் ரெண்டு செட் மைனஸ் இசட். ரெண்டு செட்ல இருந்து ஒரு செட் போச்சுன்னா என்னது? பிளஸ் இசட் ஈக்குவல் டு ஒன்னுல ரெண்டுல ஒன்னு போகுது. அப்ப என்னது? ஒன்னு மைனஸ் ஒன்னு. புரிஞ்சுதா புரியலையா? ரைட்டா? வேற மாதிரி வருதா?
ரைட்டா ரைட்லியா? இப்ப இங்க பாருங்க என்ன இருக்குது, இப்ப இத சமன்பாடு என்னன்னு வச்சுக்கிறோம் அஞ்சு, ஒருவேளை இந்த முறையில செஞ்சா இது நாலாவது சமன்பாடா, இங்க எழுதலாமா x minus z equal to 2. இப்ப இது என்ன ஆயிடும், இது இதுவும் கேன்சல் ஆயிடுமா, அப்ப என்ன அது பூஜ்யமா? ரெண்டுல ஒன்னு போச்சுன்னா ஒன்னு வருதா? புரியுதா புரியலையே அடிக்கணும், ரைட்டா? அதே மாதிரியே வருதா தீர்வு வந்துருச்சா? இப்படி செய்யலனாலும் நீ இதை தேர்ந்தெடுத்து இப்படி செஞ்சுக்கலாம். இதுல அப்படிதான், இப்ப நாலாவது சமன்பாட ரெண்டால பெருக்கணுமா, அதுக்கு பதிலா நீ என்ன பண்ணிக்கலாம், இந்த அஞ்சாவது சமன்பாட மேல எழுதிக்கலாம். இந்த அஞ்சாவது சமன்பாட என்ன பண்ணிக்கலாம், மேல இங்க பாருங்க, ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு இசட் ஈக்குவல் டு 3. இந்த சமன்பாட என்ன பண்றோம், கீழே அதாவது நாலாவது சமன்பாடு பெருக்கல் 2, கண்ணே இது ஆல்டர்னேட்டுக்காக சொல்லி தந்துட்டு இருக்கேன். அடுத்து என்னது இங்க, அப்ப ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு இசட் ஈக்குவல் டு 4. புரியுதுங்களா? புரிஞ்சுதா புரியல? இப்ப இது என்ன பண்ணலாம், கழிக்கலாம். கழிக்கலான போது இது மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ், அப்ப என்ன ஆயிடு, இதெல்லாம் கேன்சல் ஆயிடு. அப்ப இங்க என்ன ஒரு ஜீரோ, இங்க நாலுல மூணு போச்சுன்னா ஒண்ணு, என்ன ஒண்ணு, மைனஸ் ஒண்ணு. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, மேற்கண்ட படி ஜீரோ ஈக்குவல் டு ஒன்னு என்பது போன்ற, அப்ப ஜீரோ ஈக்குவல் டு மைனஸ் ஒண்ணு, இதுவும் தவறான முடிவுதான். ஏன்னா இங்கே ஜீரோ ஈக்குவல் டு ஒன்னு வந்துச்சு, இங்கே ஜீரோ ஈக்குவல் டு ஒன்னு வந்துச்சுன்றதுனாலதான் இதையும் மாத்தி செஞ்சு காட்டினேன் மிஸ். புரியுதா? ஜீரோ ஈக்குவல் டு போன்ற தவறான முடிவு, தவறான முடிவு கிடைச்சாலே அது என்னது, ஒருங்கமை வற்றது, தீர்வுகள் இல்லை. புரியுதா? தீர்வு கிடையாது. அதனாலதான், அதனால மாத்தி செய்யலாம், இது மேல இது கீழே வேற ஒண்ணும் கிடையாது. இதுல இது இதை என்ன பண்ண கூட்டணும், இதுல கழித்த வேற ஒண்ணும். அதனால இது வந்து புரிதலுக்காக இது அடிஷ்னலா போட்டுருக்கிறது, நீ இதுதான் கணக்கு. சரியாடி கண்ணு, புரியுதா? சப்போஸ் இந்த மாடல் செய்யணும்னா நீ இதை அவாய்ட் பண்ணிடணும், இந்த மாடல் செய்யணும்னா இதை நீ வேண்டான்னு ஒதுக்கிடணும். இதுக்கு இது ஆல்டர்னேட், இதுக்கு இது ஆல்டர்னேட், இதுக்கு இது ஆல்டர்னேட், இதுக்கு இது ஆல்டர்னேட். புரிஞ்சுதா?